அனைவருக்கும் வணக்கம். தனிமையிலே இனிமை காண முடியுமா? சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனாவுக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தனிமையில் இருக்கிறவங்களால இனிமை காண முடியுமா? அவங்களோட ஃபேமிலியை பிரிஞ்சு, ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு, அவங்க எமோஷ்னலாக எவ்வளோ வந்து பேக் ஆகியிருப்பாங்க, அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்லாம் மருந்துருக்கு. அதுக்கு தான் டாக்டர் பேட்ச் தனியாக தனிமை லோன்லினஸ் அப்படின்னு ஒரு குரூப்பே வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அந்த குரூப்பில் மூணு ஃப்ளவரை கொடுத்துருக்குறாரு, இம்பேஷன்ஸ், வாட்டர் வாய்லெட், ஹீதர். ஸோ இந்த மூணு ஃப்ளவர்ஸ் எப்படி இந்த தனிமைக்கு பயன்படுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்டர் வாய்லெட் பற்றி பார்க்கலாம். வாட்டர் வாய்லெட்டோட ஃப்ளவர் இது தான் பாருங்கள். ஸோ வாட்டர் வாய்லெட் டைப் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தனிமையை விரும்பியே இருப்பாங்க. எப்பயுமே எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க, எங்கேயுமே ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருந்தாங்கன்னா அவங்க தான் வாட்டர் வாய்லெட் டைப்பு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், உடம்பு நல்லா இருந்தாலும், எல்லார் கூடவுமே வந்து அவ்வளோவா போய் பேச மாட்டாங்க, அவங்களா போய் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கிறவங்க தான் வந்து வாட்டர் வாய்லெட் டைப்பு. ஸோ இவங்களுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க எல்லார் கூடவும் அப்படின்னு போய் பார்த்தோன்னா, ப்ரைடு, ஒரு பெருமை. இவங்க கூடலாம் பேசி என்ன ஆக போகுது, எனக்கு தெரியாததா, எனக்கு நிறைய தெரியும். ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதுவே வந்து ப்ரைடாக மாறி இருக்கும். அவங்களுக்கு அதிகமான அந்த டேலண்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த ப்ரைடாக மாறி எல்லாருக்கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்பாங்க. உங்களுக்கு உங்க கூட பேசினா எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி தனிமையில் இருக்கிறவங்க தான் இந்த வாட்டர் வாய்லெட் கேரக்டரு. இவங்களுக்கு நம்ம வாட்டர் வாய்லெட் மருந்து கொடுக்குறப்போ எல்லாரோடும் நல்லா ஒன்றி பழகுவாங்க. எல்லாரு கூடவும் அவங்கவுங்க என்னென்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரையுமே நார்மலாக ஈக்குவலாக மதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரைடு, அந்த பெருமை போய் எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கறதுக்கான கண் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வாட்டர் வாய்லெட். அடுத்த மலர் இம்பேஷன்ஸ். இதுதான் இம்பேஷன்ஸ் மலர். ஸோ இம்பேஷன்ஸ் டைப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப வேகமாக வேலை செய்கிறவங்க தான் இம்பேஷன்ஸு. அவங்க பேசுகிறதே வந்து ரொம்ப வேகமாக தான் இருக்கும். அவங்க வந்து எதுனா ஒரு விஷயத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா உடனே சரியாக அவங்க டாக்டர் நான் நாளைக்கு சரியாயிடுவேனா, அந்த மாதிரி கேட்குற எல்லா ஒரு கேரக்டருமே வந்து இம்பேஷன்ஸ் கேரக்டர் தான். எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்குன்னா ஒரு வேலையை கொடுத்துட்டு உடனே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறவங்க தான் வந்து இந்த இம்பேஷன்ஸ் கேரக்டர். அவங்களால வந்து மற்றவங்க ஸ்லோவாக வேலை செய்கிறத கூட ஏற்றுக்க முடியாது. என்ன இவ்வளோ ஸ்லோவாக வேலை செய்கிறியே அப்படின்னு பிடிச்சா அவங்கள திட்டுவாங்க. அவங்க செய்கிற வேகத்துக்கு யாருமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. என் வேகத்துக்கு யாருமே இல்லை இந்த வீட்டில், நம்ம நிறைய பேர் வீட்டில் இதை கேட்டிருப்போம், என் வேகத்துக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க, நான் தனிமையாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது. அவங்க தனிமையாக செய்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய வேகம்தான், அவங்களுடைய அந்த பதட்டமோ அந்த வேகமோ. ஸோ இப்படி தான் அந்த தனிமை லோன்லினஸ் வந்து இம்பேஷன்ஸுக்கு வருது. ஸோ இந்த இம்பேஷன்ஸ் மலர் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய பதட்டத்தையும் அவங்களுடைய ஸ்பீடையும் பேலன்ஸ் செஞ்சு மற்றவங்க அவங்கவுங்க செய்கிற ஸ்பீடில் தான் செய்வாங்க, நம்ம அவங்க தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த புரிதலோடு அவங்கவுங்க வேலையை எல்லாரோடையும் ஒன்றி எல்லாரோடையும் கலந்து செய்வாங்க. எல்லாரோடையும் செய்யறதுக்கு இந்த இம்பேஷன்ஸ் மலர் பயன்படும். பேர்லேயே, மலரோட பேர்லேயே இருக்குது இம்பேஷன்ஸ். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இம்பேஷன்ஸை பேஷன்ஸாக மாற்றுறதுக்கு இந்த மலர் பயன்படுது. கடைசியாக இப்போ நம்ம ஹீதர் மலரை பார்க்குறோம். இந்த ஹீதர் டைப் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களால் இவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. தனிமைப்படுத்தப்பட்டவர், இந்த கொரோனானால தனிமைப்படுத்தப்பட்டவங்க. இவங்க மெயினாக ஏன் தனிமைப்படுத்தப்படுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த ஹீதர் டைப்பில் வீட்லேயும் நம்ம பார்ப்போம், வெளியிலையும் நம்ம பார்ப்போம். சில பேர், ஐயோ இவன் ஃபோன் பண்ணுறானாடே, இவன் ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஐயோ இவன் வந்துட்டானே, இவன் பேசினாலே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தானே பேசுவான், யார் அவங்க வந்தாலே எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே அவங்களுக்கு லோன்லினஸ் வரும். இன்னும் என் கூட யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவராக இருப்பாங்க. ஏன் அவர் ஒதுக்கப்பட்டவராக இருக்கிறாங்கன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் அவருடைய கதையை மட்டும்தான் பேசுவார், வேறு எந்த கதையும் பேசவும் மாட்டார். அவரோட கதையிலையுமே எப்பயுமே நெகட்டிவ் மட்டுமே பேசுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கிறவங்க தான் இந்த ஹீதர் டைப்பு. ஸோ அந்த ஹீதர் எமோஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்குறப்போ அவங்களோட நெகட்டிவான டாக்ஸ் கம்மியாகும். எப்பயுமே வந்து அவங்க வந்தாலே நம்ம விரும்புவோம் அவங்க கூட போய் பேசுறதுக்கு, அவங்கள தனிமையாக ஒதுக்கி வைக்க மாட்டோம். அந்த ஹீதர் மலர் வந்து அவங்கள பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு பயன்படும். ஸோ இதுதான் ஹீதர் மலர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இங்கே நான் போட்டிருக்கிறேன், இதை நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ரெமடிஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் உங்களோட லோக்கல் ஹோமியோபதி ஷாப்ஸ் எல்லா எங்கெங்க இருக்கோ எல்லா கடையிலையுமே பேச்சுலர் ரெமடிஸ் கிடைக்குது. அப்படியே கிடைக்காதவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.